விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிறிஸ்துவ சுநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வயசஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் பாலியமனைச் சொல்லி வழங்கும் தேன்தொழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா இந்த ஆண்டு ஆசீர்வாதம்னா ஆண்டு பல நெருக்கங்கள் துன்பங்கள் வரும் பிரியமான கத்தடிப்புலே நெருக்கங்கள் துன்பங்கள் வரும் பொழுதுதான் நாம் எவ்வளோ பலசாலி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எதிர்ப்புகள் வந்தால்தான் ஜெயம் வரும் இந்த உலகத்திலே ஆனால் ஒன்று நம்மை பலப்படுத்தும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல ஆவியாலே ஆகும் பிரியமான கத்தடி பிள்ளை நான் எப்பொழுதும் ஆகுமா ஆகாதா கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா கூடுமா கூடாதா நடக்கும் கிடைக்கும் முடியும் கூடும் இந்த ஆண்டில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இவள் மத்தியிலே எத்தனை உபத்திரவம் வந்தாலும் இவைகள் மத்தியிலே ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்பதற்கு கத்தர் எனக்கு அருளின ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதை திடப்படுத்தும் தேவனே உமது பசுத ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரோலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவன் நமக்கு பலத்தை கட்ளையிட்டார் ஐ கமாண்டட் ஸ்ட்ரென்த் ஃபார் யூ அன் மீ அவர் கற்றையிட்டு இருக்கிறார் அவர் சொன்னால் ஆகும் கட்டளையிட்டால் நிற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை கட்ளையிட்டிருக்கிறார் பலவீனன் பலவின என்று சொல்கிறதை இந்த ஆண்டிலே நீ விட்டு விடுங்கள் பலவீனன் பலைவின என்று சொல்லாதிருப்பானாக என்னை கேட்டுக்கொண்டு கத்ததே பிள்ளை உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னுடைய நெருக்கங்கள் உன்னுடைய உபத்திரவங்கள் உன்னுடைய வயது பொருளாதார சூழ்நிலை இவை அனைத்திலும் நீ திறன் கொண்டு முழு மனதாக இருந்து காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் காட் இஸ் வித் மீ நத்திங் கேன் ஷேக் மீ காட் இஸ் ஃபார் மீ ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் வென் காட் ஜஸ்டிஃபைட் மீ ஹூ கேன் கண்டம் மீ கத்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதியாக இருப்பவன் யார் கத்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கும் பொழுது என்னை குற்றவாளியாகத்தக்கவன் யார் இயேசுவன் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் இவை அனைத்திலும் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் நான் இருக்கிறேன் வி ஆர் ஓவர் யாரோவ நாம் சேயம் கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பார்த்தால் ஜெயம் கொண்டு இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆர் ஆரிய ஓவர்கமர் ஆரிய அண்ட் ஓவர் கீழே போகிற அல்ல மேற்கொள்கிற ஆள் ஆய்மான கத்திரி ஒன்றிலும் நாம் தளர்ந்து போகக்கூடாது ஒன்றிலும் நம்ம விட்டு விலகக்கூடாது நாம் கத்தரிலே பிலன் கொண்டு காரியங்களை நடப்பிக்க வேண்டும் சில வாழ்க்கை சரித்திரம் எனக்கு முன்பாக சவாலாக நின்றது அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் பிரியமான கத்தடிய பிள்ளைகளே யோசுவா பதினாலாம் அதிகாரத்திலே காலப்பே குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அந்த தேசத்தை வேவு பார்க்க கத்தரின் தாசனாகிய மோசி என்னை காதேஷ் பாண்டியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதாக இருந்தது என் ஏத்தில் இருக்கிறபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் ஆனால் என்னோட கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரையை பண்ணினார்கள் நானோ என் தேவனாய கத்தரை உத்தவமாய் பின்பற்றினேன் என்னை அனுப்புகிற நாள் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஒரு தாசன் சொல்கிறார் அவர் வாழ்க்கையிலே ஒரு நாள் வேவு பார்ப்பதற்காக அவர் அனுப்பப்பட்ட ஒரு வாக்கு பூமி அனுப்பப்பட்ட போது பனிரெண்டு பேரில் ரெண்டு பேர் மட்டும் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு திரும்பி வந்து நச் செய்தி சொன்னார்கள் ஆனால் மற்ற பத்து பேருமோ துச்செய்தி சொன்னார்கள் அந்த துச்செய்தியை கேட்டு இஸ்ரேல் மக்கள் அப்படியே மனம் கரைந்து போன வேதத்தில் பார்க்கிறோம் இப்பொழுது பல ஆண்டுகள் கழிந்த போது எண்பத்தைந்து வயதாக இருக்கிற இந்த காலை அவர் சொல்லுகிறார் மோசே என்னை அனுப்பின போது இருந்த நாற்பது வயதாக இருந்தது அந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் எத்தனை ஆண்டுகள் கழிந்த போதிலும் அவருடைய பலன் குண்டி போகவில்லை ஏன் தெரியுமா தன் வாழ்க்கையில் வைத்திருந்த ஒரு தரிசனம் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு பிள்ளையை தரிசனம் பெற்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திடன் கொண்டு உறுதியாக இருந்து அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமென்கிற ஒரு துடிப்போடு நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும் அவங்க சென்று வேவு பார்க்க சென்ற போது அவர்கள் கண்டது என்ன அரணான பட்டணங்களை கண்டார்கள் ராட்சர்களை பார்த்தார்கள் ஏனோக்கியர்களை பார்த்தார்கள் இப்பொழுதும் அதே பட்டணம் தான் அதே ஏனோக்கியர்கள் தான் ஆனால் காலை போய் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் அதை சோந்தரிப்பேன் அந்த மலை நாட்டு எனக்கு தாரும் அங்கே ஏன் ஓக்கியரும் அன்னைப்பான பெரிய படனங்கள் உண்டு என்று அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கத்தர் என்னோடு இருப்பார் ஆனால் கத்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்கிறான் ஐ வில் டூ இட் அகெய்ன் என் வாழ்க்கையில் அதைத்தான் நான் என் வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்திருக்கிறேன் வாலிப வயதிலே எதையெல்லாம் நிறைவேற்றாமல் நான் விட்டேனோ அதை நிறைவேற்றி முடித்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன் அந்த நாட்கள் இருந்த பலன் என்றும் எனக்கு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் சில சொல்லுவாங்க உங்களுக்கு வயசாகிட்டு இப்படியே ஒவ்வொரு இடமா நீங்கள் போகாமல் வீட்டில் இருந்துட்டு உங்கள் ஸ்டுடியோவில் இருந்துகிட்டே நீங்கள் பேசுங்க ஆமாம் ஒரு நல்ல ஸ்டுடியோவில் இருந்தால் நான் பேசுனேன் அது என்னுடைய ஸ்டுடியோ இன்னொரு ஸ்டுடியோ கூட நான் பண்ணியிருக்கிறேன் ரேடியோவுக்காக அதில் இருந்து பேசலாம் எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு உலகமெங்கும் போய் சூஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என் கீழ்ப்படிந்து உலகத்தின் பல தேசத்திற்கு போனேன் இன்னும் போக வேண்டும் என்கிற மன விருப்பத்தோடு நான் இருக்கிறேன் இந்த ஆண்டு பட்டி தட்டி கிராமம் எல்லாம் போவதற்கு என் வாழ்க்கையிலே நான் துணிந்து விட்டேன் அது மட்டுமல்ல தீர்மானம் எடுத்து விட்டேன் ஏன் அன்றிருந்த பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை தான் என்னை பலப்படுத்துகிறவர் வேதம் சொல்வதை பார்த்தீர்களா இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது அதுதான் வயது போக போக பலன் குன்றியது என்று அவன் சொல்லவில்லை நான் பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்வார் எதற்காக என் வாழ்க்கையின் லட்சியம் அந்த மலை தேசத்தை நான் சோந்தரிக்க வேண்டும் ஏனோ முறியடிக்க வேண்டும் அரணான பட்டணங்களை எடுத்து சோந்தரிக்க வேண்டும் என்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விருப்பம் ஆம்பிரியமான கத்திய பிள்ளை தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ண தேசத்தை நாம் சுதந்திரம் வரையிலும் தளர்ந்து போகக்கூடாது அதற்காக விட்டுவிடவும் கூடாது அதை தொடர்ந்து செல்ல வேண்டும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் அப்படியே தான் கத்தர் காலைப்பை பலப்படுத்தினார் பிரியமான கத்தடிய பிள்ளைகளே எப்பினேன் குமாரனை காலைப்பை வைத்து எப்பறோனி அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் எவிரும்புறபடி உனக்காக கடவுது முடியும் என்றால் முடியும் முடியாது என்றால் முடியாது முடியும் என்று சொல்லுங்களேன் எப்படி முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே முடியும் இட்ஸ் நாட் ஆல் அபவுட் மீ இஸ் அபவுட் காட் கிரைஸ்ட் இன் மீ இஸ் அ ஹோப் ஆப் க்ளோரி கிறிஸ்து எனக்குள் இருப்பதே என் நம்பிக்கை என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு பிரியமான கத்திரிய பிள்ளைய யாரை நான் நம்பி இருக்கிறேன் ரதங்களை குதிரைகளை நம்பினவர்கள் அவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள் கத்தரை நம்பினவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் பிரபுக்களை நம்பினவர்களும் விழுந்து கிடப்பார்கள் கத்தரை நம்பினவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள் உன் நம்பிக்கை என்ன உன் நம்பிக்கை என்ன பிரியமான கத்தடைய என் நம்பிக்கை கத்தர் கொடுத்த வாக்கு பூமியை சொந்தரிப்பேன் அதுவரையிலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அதற்காக என் வாழ்க்கையிலே லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவேன் கத்தர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார் நீ போகும் பொழுது உன்னோடு கூட வருவார் ஆம் பிரியமான கத்தடை பிள்ளைகளே நியாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கத்தடையை தூரம் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்பொழுது கிதியோன் சொல்வதை பாருங்கள் என் ஆண்டு எங்களோடனே எங்களோட இருந்த அவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எய்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை உயிர்த்து சொன்ன அப்படி அற்புதங்களெல்லாம் எங்கே இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் கத்தர் அவன் நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ சிறுவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை நான் அல்லவா பாருங்கள் பிரியமான பிள்ளை கத்த நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துவார் மீதி யானியர்கள் இஸ்ரேல் மக்களுடைய அறுவடை கெடுத்து கொண்டே இருந்தார்கள் அவனுடைய விளைச்சலை கெடுத்துக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் கிதியோனோ அந்த அறுவடையை காக்க வேண்டும் என்று மறைவான ஒரு இடத்திலே அறுவடை செய்து கொண்டிருந்தான் அந்த அறுவடையை காக்க வேண்டும் என்று விருப்பமாய் இருந்த அந்த கிதியோனுக்கு கத்த தென்படுகிறார் அவனை எப்படி வாழ்த்தனா தெரியுமா பராக்கிரமசாலியே ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளை சில வேளை நீ பயந்தவனாக இருப்பாய் உன்னால் முடியாத நினைத்து கொண்டு இருப்பாய் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது ஆண்டோசன வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கே என்றெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறார் உனக்கு இருக்க இந்த பலத்தோடே நீ போ நான் உன்னோடு கூட இருந்த இசைவேளை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் உன்னை அனுப்புகிற ஒரு நான் அல்லவா தேவன் உன்னை அனுப்பும் பொழுது உன்னோடு கூடவே இருப்பார் அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிக்கிறது எங்கள் பிதாக்களுக்கு நிவர்த்தி சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே எங்களை நீ கைவிட்டீரா ஏன் மீதியான கையிலே ஒப்பு இன்னும் அவன் சொல்றான் ஆண்டவரே நெசர்வேல எதனால் ரட்சிப்பேன் இதோ மனாசேன் என் குடும்பம் மிகவும் எளிது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சரியவன் உன்னை குறித்தே நீ நினைத்துக் கொண்டிரு உன்னை குறித்தே நீ பேசிக் கொண்டிருக்கிறா நீ யார் என்பது உனக்கு தெரியுமா யார் என்பது உனக்கு தெரியுமா என்னை கேட்டுக்கொண்டிருக்க திடையே பிள்ளை அப்பா நான் யாருப்பா நான் சிறியவனுப்பா படிக்காதவன்ப்பா எனக்கு பலன் இல்லைப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதவர்களே சொல்லிக்கொண்டிருக்க இருக்கிறவங்களே சொல்லு இருக்கிறவளே சொல்லு உன்னதமான தேவனுடைய குமாரனாய் நீ இருக்கிறாய் அப்படி ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அவைகளை நினைத்துப்பார் அழைத்துப்பா ஹூ யூ நீ யார் உன்னதமான தேவனுடைய குமாரன் ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் பிள்ளைக்கே எவ்வளோ தெம்பு இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் உலகத்தை படைத்த ஆண்டவருடைய பிள்ளை உடன் சுதந்திரர் அதை நினைத்து பாருங்களேன் ஆண்டவரே நான் மனாசை கோத்திரத்தான் மனாசை கோத்திரம் என்றால் பலவீனமான ஒரு கோத்திரம் அதில் நிறைய பெண்கள் இருந்தார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது அப்படி பெண்கள் இருந்ததுனால பலவீனம் என்று நினைத்து இந்த கிதியோன் சொல்கிறான் நான் ஆண்டவரே நான் இசுவேளை மீதியான கைக்கு ரட்சிப்பதற்கு நான் எம்மாத்தினப்பா நான் மனாசை கோத்தல் பிறந்த நான் எளியவன் சிறியவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் படித்தவனை வெட்கப்படுத்த படிக்காதவனை தெரிந்து கொண்டார் பலவான்களை வெட்கப்படுத்த பலவர்களை தெரிந்து கொண்டார் பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று நான் பார்க்கிறோம் பிரியமான மணக்கத்துடைய பிள்ளைகளே ஆ மோசை திக்கு வாய் பேசக்கூட முடியாது அவனை கொண்டுதான் பார்வோனை ஆண்டவர் செங்கடலே அப்படி அழித்து விட்டு ஆறு லட்சம் மக்களை விலனத்துகிற தலைவனாக மாற்றுகிறார் இது மோசையால் அல்ல மோசை அழைத்த தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வர் அனுப்புகிறவர் அவர் அல்லவா நான் பிரியமான கத்திரியப்பிள்ளை என்னை தேவன் அனுப்புகிறார் என்றால் நான் பலவீனத்தை குறித்து நான் சொல்ல மாட்டேன் என் பலனை குறித்து நான் சொல்லுவேன் பலவீனம் இருக்கும் பொழுது பலவான் என்று சொல்வேன் என் வாழ்க்கையிலே பலவிதமாய் சாத்தானே குட்டும் பொழுது கிருபை கிருவு எனக்கு போதும் என்று சொல்வேன் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாரே அந்த பூர்ணமான பலனுக்காக என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை கிதிய ஏன் நீ பயப்படுகிறாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் உன்னோடு கூட இருந்து மீதியானின் கைக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பேன் உன் வாழ்க்கையில் உன் அறுவடையை கெடுப்பது போன்று ஒரு குடும்பத்தை கெடுப்பது போன்று வேலையை கெடுப்பது போன்று உன் உடல் சுகத்தை கெடுப்பது போன்று சத்துர் வரும் பொழுது ஆண்டோ சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நிம்மதியை முறியடிப்பாய் ரட்சிப்பாய் என்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படியும் இந்த கிதியோனுக்கு பயந்தான் ஆண்டோட அடையாளத்தை கேட்கிறான் முப்பதாயிரம் பேரை கூட்டி கொண்டு வருகிறான் ஆண்டோ சொன்னால் முப்பதாயிரம் பேர் எனக்கு தேவையில்லை ஒரு மனிதன் உன்னோடு நான் இருந்தால் நான் இந்த உலகத்தில் அத்தனை சவாலையும் சந்திக்க முடியும் என்பதை நீ உணர வேண்டும் கெதியோனே உனக்கு பெரிய ஒரு படை தேவையில்லை படையினாலோ பராக்கிரமத்தாலோ நான் ஜெயிக்கிற தேவன் அல்ல அணு ஆயுதங்கள் வெடிக்கொண்டு ஜெயிக்கிற தேவன் அல்ல என்னுடைய வல்லயமே நான் உனக்கு காண்பிப்பேன் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளை உடைய பயந்த சூழ்நிலை கத்தருடைய வல்லமை உனக்கு வெளிப்படும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் வெளிப்படுத்தப்படுவார் அப்பொழுது நீர் போதும் ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே சூரியனையே நிற்க வைக்கிறவ நீர் அல்லவா செங்கடலை பிளக்கிறவ நீர் அல்லவா யோர் தானே பின்னிட்டு திரும்ப வைத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே ஆண்டவரே மீதியானரை முறியடிப்பதற்கு எனக்கு பலனை கொடுப்பீரப்பா என்று கிதிவோம் உணர்ந்திருக்க வேண்டும் முப்பதனாயிரம் பேர் கொண்டு வருவோம் அடுத்த பயந்தவனாம் வீட்டுக்கு போனார் அன்றைக்கி எல்லாருமே போயிட்டாங்க பிரியமான மணக்கத்தடி பிள்ளைகளை பத்தாயிரம் தான் மிஞ்சுங்க இன்றைக்கு கூட பயந்தவர்கள் யார் என்று கேளுங்கள் எல்லாருமே ஓடிருவாங்க மனுடைய இதயம் பயத்தினால் தோய்ந்து போகிறது இப்பொழுது தன்னை காப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் உலகத்திலும் பதுங்கு குழிகளை ஏற்படுத்துகிறார்கள் பலவிதமான பாதுகாப்பை தனக்கு உருவாக்கி கொள்கிறார்கள் அந்த பாதுகாப்பு அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கவில்லை பிரியமான கத்திரிய பிள்ளை யார் யாரை காக்கும்படி இந்த உலகத்தில் கத்தர் காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பது விருதாவாச்சே காவல்காரன் என்று சொல்கிறவன் கூட தூங்குறான் ஆனால் தூங்காம ஒருவர் தேவன் காத்து கொண்டிருக்கிறாரே பிள்ளை அந்த பத்தாயிரம் பேரை கூட தண்ணி அண்டையிலே கொண்டு போய் தண்ணி குடிக்கும்படி ஆண்டவர் செய்தார் அந்த முன்னூறு பேர் தான் நாய் நக்கினது போல தண்ணீரை எடுத்து குடித்துக்கொண்டு கொண்டு இன்னொரு கரத்திலே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்திற்கு தயாரா இருந்தவர்கள் அவர்களுக்கும் கத்தர் அணு ஆயுதங்களை கொடுக்கவில்லை நியூக்ளியர் ஓப்பெல்லாம் கொடுக்கல பெரும்பானையின் தீவெட்டியும் எக்காலத்தையும் கொடுத்தார் ஒரு பானைகளை உடையுங்கள் தீவெட்டியை கொளுத்துங்கள் எக்காலத்தை ஊதுங்கள் அப்பொழுது கத்தரின் பட்டயம் கிதியுன் பட்டயமாய் மாறுகிறது மீதியானரே முறியடித்து அன்றைக்கு பெருத்த ஜெயத்தை கத்தர் கட்டளையிட்டார் இன்றைக்கும் அறுவடையை கெடுக்கிற சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே கத்தரின் பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாற வேண்டும் அதுதான் இந்த வேத புத்தகம் உனக்கு ஜெயம் கிடைக்கும் பிரியமான கத்திரை பிள்ளைய நீ ஒருபோதும் தோற்று போவதில்லை கத்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆளலூயா நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரத்தில் நான் வரும் பொழுது சிம்சோன் பறப்பதற்கு முன்பாகவே அவன் பெற்றோரிடத்துல ஆண்டவர் சொன்னார் ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அவன் பலசாலியாக இருப்பான் அப்பொழுது ஒரு வாக்கு திருத்தம் கற்பவன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆகிய நீ திராட்சரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமல் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தான் மரநாள் மட்டும் தேவனுக்கென்று நசுரையனாக இருப்பான் என்று சொன்னார் அவனுக்கு ஒரு பலனை கொடுத்த போது அதற்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார் நிபந்தனை கொடுக்கிறார் அவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் நசிரியனாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவன் திராட்சரச மதுபான குடிக்காமலும் தீட்டான ஒன்றை புசியாமலும் பிறந்தது முதல் மரநாள் மட்டும் தேவனுக்கென்றே நசிரியனாக இருப்பான் அந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டுடைய என்னுடைய அந்த விரதத்தை அவன் காத்து கொண்டானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள் வல்லமை இறங்கியது வளர் இறங்கியது கழுதையின் பச்சை தாடை எலும்பில் ஆயிரம் பேரை கொண்டு குவித்தான் பட்டணத்தின் கேட்டை தொழிலே எடுத்து கொண்டு சென்றான் எத்தனையோ பராக்கிரம செயலை செய்தான் பிரியமான கத்திரிய பிள்ளைகளை அந்த பராக்கிரம செயலை செய்வதற்கு காரணம் அவன் வாழ்க்கையிலே அவன் பண்ண ஒரு பிரதிஷ்டை ஆனால் என்றைக்கு அந்த பிரதிஷ்டையை உடைக்கிறானோ அப்பொழுது பிரியமான கத்திரிய அவன் கேட்பாங்க அவனுடைய பலன் எங்கே இருக்கிறது சிம்சோனியம் தெரியலால் கேட்குறாள் உன் பலன் எங்கே இருக்கிறது அவளை எப்போதும் அவள் அவனை மிகவும் வருந்தி வருந்தி அவனை துன்புறுத்தி கேட்டாள் உன் பலன் எங்கே இருக்கிறது இருதயிலே அவன் சொன்னான் என் பலன் என் முடியில் இருக்கிறது அதை வெட்டிவிட்டால் எல்லாரே போல பலவின் நான் ஆகிவிடுவேன் என்று அவன் மடியிலே தூங்க வைத்து அவனுடைய தலைமுடி அனைத்தையும் அவன் வெட்டி விட்ட போது அவன் பலவீனாய் மாறினான் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை எது வரைக்கும் உனக்கு பலன் கொடுக்கப்படுகிறது தெரியுமா உன் பிரதிஷ்டையை காக்கும் வரைக்கும் உனக்கு பலன் கொடுக்கப்படுகிறது என்றைக்கு நீ பிரதிஷ்டையை இழக்கிறாயோ அன்றைக்கு அந்த பலன் உன்னை விட்டு போய்விடும் சிம்சோனை விட்டு பலன் போய்விட்டது எப்பொழுதும் போல உலுக்கி பார்த்தான் அவனை விட்டு போய்விட்டார் என்று வேதம் சொல்கிறது எப்பொழுதெல்லாம் பலன் வந்தது தெரியுமா பர்சுத்தாவி வந்த பொழுதெல்லாம் அவனுக்கு பலன் வந்தது பராக்கிரம செயலை அவன் செய்தான் ஆனால் என்றைக்கு பசுத்தாவியார் அவனை விட்டு போய்விட்டாரோ பிரதிஷ்டை அவன் உடைத்து விட்டானோ அன்றைக்கு பலவேனாய் மாறிவிட்டான் இந்த ஆண்டு நீங்கள் பிரதிஷ்டையை காக்க வேண்டும் பிரதிஷ்டையை உடைக்கக்கூடாது ஆதியிலே விட்டதெல்லாம் மறுபடியும் ஓடிப்போய் எடுக்கக்கூடாது விட்டது விட்டதாக இருக்க வேண்டும் வெறுத்தது வெறுத்ததாக இருக்க வேண்டும் நீ விட்டதும் பெத்ததும் தேவன் கட்டுகிற அந்த மாளிகைக்கு இணையாகாது என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளை கடைசி நாட்கள் அநேகர் பின்வாங்கி போவார்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய் சொகுபோகப் பிரியர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறதளிப்பார்கள் கண்மூடாக நீ காண்பீர்கள் அதை கண்மூடாக நீ காண்பீர்கள் இவங்களா இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே என்னை நீங்களே சொல்லுவீங்க பிரியமான கத்திரை பிள்ளைகளை ஏன் அனைவருடைய அன்பு தணிந்து போவோம் நான் சொல்கிறேன் எப்பொழுதெல்லாம் அவியன் உனக்குள்ளே இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தெய்வீக பலன் உனக்குள்ளே இறங்கும் பரிசுத்தாவி வரும் பொழுது நீ பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாய் ஆனால் என்றைக்கு அந்த பரிசுத்தாவின் உன்னை விட்டு போய்விட்டாரோ அன்றைக்கு எல்லார போல் ஒரு மனுஷனை மாறி விடுவாய் அப்பொழுது உனக்கு பலவீனம் சத்துரு உன்னை மேற்கொள்ளுவான் பிரியமான கத்தரிய பிள்ளைகளே நீ கத்தரோடு இருந்தால் கத்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளிடுவான் நீ கத்தரை விட்டு விலகினால் சாத்தான் உன்னை மேற்கொள்ளுவான் அருமையான கத்திரியை சாத்தான் மேற்கொண்ட போது என்னானது அவன் கண் பிடுங்கப்பட்டது சங்கலினால் கட்டப்பட்டது மாவரைக்கிறவனாய் மாறினான் வலசால் சிம்சோனே சங்கிலே உடைப்பாய் சிறைக்கதவ உடைப்பாய் எவ்வளவு பெரிய பராக்கிரம செயலை நீ செய்தாய் இப்பொழுது நீ அந்நியனுக்கு மாவரைக்கிறாய் உடைய சத்துருவுக்கு நீ மாவரைக்கிறாய் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு விட்டதே நான் பிரியமான கத்திரிய பிள்ளைய பிரதிஷ்டை உடைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தரிசனத்தை இழந்துருவாங்க கண்ணிறந்தும் காணாதுர்லாய் காதிருந்தும் கேட்காதுர்லாய் வாயிருந்து பேச ஊமையான விக்கிரதத்தை போன்று மாறி விடுவார்கள் அவங்க இறுதியம் கடினமாய் போய்விடும் கல்லாய் போய்விடும் கல்லாய் போய்விடும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் விளங்கவே விளங்காது ஓ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அதெல்லாம் என் ரிலிஜியஸ் மைண்டடுன்னு சொல்லுவாங்க நீ எல்லாம் பழைய மாதிரி பழைய மாதிரி எங்கள் பைபிளே பழைய பைபிள் தான் புதிய பைபிள் ஆண்டவர் கொடுக்கல அவர் கொடுத்த அபிஷேகமே பழைய அபிஷேகம் தான் பிரியமான கத்தடிப்பிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அபிஷே அதே அபிஷேகம் தான் ஒரு நவீன அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை ஒரு நவீன வாழ்க்கையும் கொடுக்கப்படவில்லை மாடர்னிசம் சேர்ச்சிக்குள்ள வந்துட்டே பிரியமான பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு இப்பொழுது பிரதிஷ்டையை உடைக்காத உன் பலன் அதில் தான் இருக்கு பிரதிஷ்டையை உடைக்காது நெர்விசாரமா அலட்சியமா எண்ணாத டோன்ட் பிளே வித் பாவத்தோடு விளையாடாத நீ விளையாடாத உலகத்து கண்களின் இச்சைக்கு ஓ அவள் என் கண்ணுக்கு நீ இவளோ என்று சொன்னாள் அவளே கண்ணை பிடிங்கினாள் அல்லவா நீ எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாலரோ பாவத்தினால் தரிசனத்தை இழந்து நிற்கிறார்கள் கண்கள் குடாக்கப்பட்டது கண் சொருகி போன குடலா இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் தெரியுமா அவர்கள் அரைப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எல்லோரும் பரியாசப் பொருளாகி மாறுவார் எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க நேற்று வரை இப்படி பேசுனாங்க நேற்று வரை இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்களேன்னு ஒரு பரியாசப் பொருளோ மாறிடுவாங்க எதுவரைக்கும் மரியாதை எதுவரைக்கும் பசுத்தாமி நபம் தெரியுமா ஒரு பிரதிஷ்டையை காத்து கொள்ளும் வரையிலும் என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளை ஆதி இருந்த அன்பை விட்டாயா அதில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை விட்டாயா அதிலே பண்ண அன்பை விட்டு விலகி விட்டாயா கம் பேக் நீ திரும்பி வா மகனை நீ திரும்பி வா மகளே நீ திரும்பி வா கடைசியில் பரியாசக்காரனாக அவனை ஒரு சின்ன பையன் வழிநடத்திட்டு போவான் கடைசியில் அழுது கதருவான் ஆண்டவரே பேக் மை ஸ்ட்ரென்த் ஓ கார் என் பலனை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே ஒரு விசை கூட என் பலனை திரும்பவும் தாரும் என்று கேஞ்சு நான் சிம்சோனை போல பலனை இழந்த கத்துடைய பிள்ளைகளே கத்தை நமக்கு பலனை அருளுவார் பலனை கட்டளையிட்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் திரும்பி வாருங்கள் கடந்ததை விட்டு விட்டு திரும்பி வாருங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் செட்டிலே கழுவப்பட்ட பண்டி மறுபடியும் பொருளது போல நாயானது கக்கின திங்கிறது போல விட்டதை மறுபடியும் போய் எடுக்க வேண்டாம் விட்டதை வறுத்ததை விட்டு விடுங்கள் மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு கடந்து வாருங்கள் கடைசியாக கெஞ்சனா எனக்கு ஒரு விசை எனக்கு பலனை தரும் ஆண்டவர் பலனை கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு பலனை தருவார் கடந்த காலத்தில் பராக்கிரமசாலியா இருந்த சிம்சோனே இன்றைக்கு பலனை இழந்து நிற்கிறாயா அந்த பலனை கத்த திரும்பவும் தருவார் ஒரு விசை கூட நீ கேட்க மாட்டாயா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எலியாவை பார்க்கிறோம் எலியா ஒரு பராக்கிரமசாலி பாகாலின் தீக்கதரிசிகள் நானூற்றி எண்பத்தைந்து பேருக்கு கொண்டான் பாகாலின் தீக்கதரிசிகளுக்கு முன்பாக தேவனே தேவனை நிறுவ நிரூபிப்பதற்காக அக்னியை கொண்டு வந்தவன் தான் அவன் அக்கனியே வாய்ந்தால் வரும் அந்த பலியை நக்கி விட்டு போகும் என்று சொல்கிறது அதுபோல் மழை வரும் என்றால் வரும் எப்பளும் சொல்லுவான் நான் சொல்கிற வார்த்தையின் படியேன்னு சொல்லுவார் மழை வரும்னா வரும் வராதுன்னா வராது பராக்கிரமசாலி பராக்கிரமசாலிதான் ஆனால் ஒரு நாள் எச என்று சொல்கிற ராணி நான் கொண்டு விடுவேன் என்று அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்த போது அவன் சூறை செடியின் கீழ் போய் என்ன சொன்னான்னு தெரியுமா நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவை என் ஆத்தும் எடுத்து எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு அவன் விழித்து பார்த்த போது தலையில் சுடப்பட்ட அடையும் பாத்திர தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்து அப்பொழுது அவன் புசித்து குடிக்க திரும்பவும் படுத்து கொண்டான் தேவனிடத்துவன் திரும்பவும் ரெண்டாந்திரம் அதை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகலும் ஓரே பெண்ணும் தேவடைய பர்வதம் மட்டும் நடந்தானும் இந்த வேளையில் வருஷத்தின் தொடக்கத்திலேயே சோர்ந்து போயிருக்கீங்களா ஏதோ ஒரு எச்சரிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா அழித்துருவேன் அல்ல விட்டா மந்திரம் பண்ணிடுவேன் கொன்றுவேன் உனக்கு ஒரு ப்ரமோஷனை தடை பண்ணிடுவேன் உன் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்துருவேன் ஏதோ ஒன்று ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பயம் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறதா மறைந்து போய் அழுது கொண்டு இருக்கிறாய போதும் ஆண்டவரே என்று சொல்றியா வருஷத்தின் தொடக்கத்திலே இப்படி ஒரு பிரச்சனையா போதம் மாண்டவரே வாழ்ந்தது போதும் அப்பா கடந்த காலத்தில் எத்தனையோ பராக்கிரம செயலை நான் செய்தவன் தான் ஆனால் இன்று பயந்தவனாக போதும் என்று சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா இல்லை உங்களை பலப்படுத்துறதுக்கு போஜனம் கொடுப்பதுக்கு பரலோகத்திலிருந்தே இறங்கி வருவார்கள் தேவ தூதன் தட்டி எழுப்பி உனக்கு ஆகாரத்தை கொடுத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தூதன் தான் என் வார்த்தை உனக்கு போஜனமாக இருக்கும் உன்னை தட்டி எழுப்பும் போதும் சோர்ந்து போனது போதும் சோரச்செடியுங்கள் படுத்து கிடந்தது போதும் எலும்பு சாமக்காரனே இயேசுமின் போர் வீரனே நீ போராடும் காலம் இது இந்த உறங்கும் காலம் இல்லை எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உலகத்தை காரல் மூட போகிறது ஆனா கத்தர் உண்மையில் உதிப்பார் மறுபடியும் படித்துக் கொள்ள போறியா விடமாட்டாராண்டவர் மறுபடியும் தட்டி எழுப்புவார் ஏன் உன்னை குறித்து வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையில் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் காட் இஸ் அ பிளான் ஃபார் யுவர் லைஃப் அந்த பிளானை நிறைவேற்ற வரையில் உன்னை விடவே மாட்டார் நீ எங்க ஓடினாலும் அவர் இழுத்து கொண்டு வருவார் எவன மாதிரி மீன் வைத்தல் போனாலும் திரும்பவும் நீ கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வச்சார் கத்தட்ட மட்டும் நீங்கள் வந்து போராட முடியாது சே எஸ் டு காட்ஸ் பிளான் ஆண்டு வரையும் உன்னுடைய சுத்தத்தின்படி நான் வரேன் என்ன சொல்லுங்கள் அந்த போஜனத்தின் நான் பலத்தினாலே நாற்பது நாள் இரவும் பகலும் அவன் நடந்தானாம் நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் கற்றுட்டு உன்னை பலப்படுத்துகிறாரு உனக்கு போஜனம் கொடுக்குறாரு எலும்பு மறுபடியும் பழுத்து கிடக்காதே மறுபடியும் மன அழுத்தத்துக்குள் போகாதே மறுபடியும் சோர்ந்து போகாதே நண்பனே உனக்கு பலத்தை கத்தர் காட்டில் இடுவார் எலும்பு ஆண்டவர் இல்லையாவை பார்த்து சொன்னாரு நீ ஏன் இங்கே ஏன் நிற்கிற நீ இந்த இடம் உன் இடம் இல்லையே இந்த இல்லை அவன் சொன்னான் பெரிய கதை சொன்னான் நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் ஆண்டவரே எல்லாரும் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் இன்னும் ஏழாயிரம் பேர் இருப்பதை நீ உணர்வாயாக நான் ஒன்றை பார்த்து சொல்கிறேன் இது இவன் நாட் அலோன் யாரோ செவன் தௌசண்ட் பீஸ் ஆகிடும் ஒன்னே போல் ஏழாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னார் எப்போதும் அந்த செல்ஃப் ஹிட்டிங் சுய பரிதாபத்துக்குள் வராதிங்க நான் மட்டும்தான் இந்த பிரச்சனை நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நீ விசேஷமானவன் அல்லவா எல்லாரை போல் சாதாரண மனுஷன் மஷன் எல்லையே இவனால் சூ யோர் அ சூப்பர் நேச்சுரல் நாட் அ நேச்சுரல் நீ சாதாரண மனுஷனிலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்கிறவன் ஆச்சு இல்லவா எல்லாரும் போல நீ இருக்கிறிய எல்லாரும் போல நீ சோர்ந்து போறிய இல்லை யுவர் டிஃப்ரெண்ட் டே டு பி டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ஆள் இல்லையாவே மறுபடியும் உன்னை பலப்படுத்துறேன் எப்படி தெரியுமா உன்னை குறித்து நான் வைத்த பெரிய நோக்கத்தை உனக்கு விலைக்கு காண்பிக்க போகிறேன் நாட் ஆர்டினரி ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி யூ ஆர் நார்மல் உன்னை விட பெரியவங்களை நீ அபிஷேகிக்க போகிறாய் நீ எசப்கு பயந்து பாரு அந்த எசபேல கொள்ற எகுவையும் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு எகு ராஜா எலிசா தரிசி நீ ஏழை தானே பண்ண எலிசா பதினாலு அற்புதம் பண்ணுவார் உன்னோட பெரியவங்களை நீ அபிஷேகம் பண்ணு என்னை கத்த சொல்கிறாரு ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் ஒன்றை குறித்து பெரிய திட்டம் அமைச்சிருக்காரு சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும் உன்னை பார்த்து ஊரே வியக்கும் எலும்பு சோர்ந்து போகாதே கத்தர் பலனை கட்டளை இருக்கிறார் எலும்பு போய் அபிஷேகம் பண்ணு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு தீர்க்கதரச அபிஷேகம் பண்ணு அதற்கல்லவா அழைத்தேன் என்று கத்தர் சொல்கிறார் உன்னை குறித்த தேவன் வைத்திருக்க பெரிய திட்டத்தை இன்னைக்கு கத்தர் உன்னோடு சொன்னான்னா உடனே உன் பலவீனத்திலிருந்து ஓடி விடுவாய் எழும்பி விடுவாய் இந்த திட்டமா இவ்வளவு பெரிய திட்டமாக என்ன கொண்டா உன்னையே கொண்டேதான் உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவன் இந்த ஆண்டுல அவர் பலத்தை உனக்கு கட்டளை இருக்கிறார் எல்லா காரியத்திலையும் பலம் கொண்டு திடமனதாக இருந்த காரியத்தை நடப்பி நீ வயசான ஆளாக இருந்தால் கூட வாலிபத்தில் விட்டு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எலும்பு கத்த எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் மன்ன வற்றாத நீர் ஊற்றாக்குவார் தோட்டம் தோட்டமாக்குவார் அவர் உன்னோடு குறைந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் எலும்பு வயா கத்திர்க்கு ஒப்பு கொடு அன்பு இறக்கு நிறைந்த ஆண்டவர் இந்த ஆண்டில் ஆண்டவர் இந்த ஒன்றாம் தேதி கத்தா நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அருமையான வாக்கு தத்துவம் பயப்படுகிற உலகத்தில் அச்சுறுத்தும் உலகத்தில் பயங்கரமான உலகத்தில் பயப்படாதீங்க பயத்துகளில் உனக்கு தைரியத்தை பலனை நான் கட்டளையிடுகிறேன்னு என்ற ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறபடியால் மெய்ஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கிதியோனே போல நீர் அருளிய இந்த பலத்திலே நாங்கள் போக போகிறோம் மீதியான்களை முறியடிப்போம் ஆண்டு காலைப்பை போல காணானை சோந்தரிக்கும் வரையிலும் ஆண்டவரே நாங்கள் ஓய்ந்திருக்க மாட்டோம் சிம்சோனை போல பிரதிஷ்டை உடைத்து பலனை இழந்து பரிதாபமாக நிற்கிற ஆண்டவரை ஒரு கத்துடைய பிள்ளைகள் மறுபடியும் ஒரு விஷய பலப்படுத்தும் என் ஜிபிக்கையிலே நீ பலனை தேவனாச்சே முது பிள்ளைகளுக்கு பலனை கட்டளையிடும் ஆசிர்வதியம் சரீர சுகம் ஆத்மாவில் பலன் ஆவியில பலன் பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கை ஆண்டவரே பலவிதமான பொய்க் குற்றச்சாட்டுகள் அநீத நடுவரின் தீர்ப்பு பொய்கேசு ஆண்டு ஒரு கணவன் மனைவி பிரிவினைகள் எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமெனங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே